முன்னாள் அமைச்சர் கக்கனின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வறுமை காட்டிய போதும் தன் செம்மை வழுவாமல் நேர்மை எளிமை இவ்விரண்டையும் தன் குணங்களாக கொண்டு வாழ்ந்த தமிழக முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு நிகர் அவரே என பெருமிதம் தெரிவித்துள்ளார். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளில் அவர்தம் பெருமையை போற்றி வணங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் நீக்கப்பட்ட பாடப்பகுதிகளை மீண்டும் இணைத்து பாடமெடுக்க வேண்டும் என்று சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. பள்ளிகள் தொடங்கியுள்ள நிலையில் பாடத்திட்டம் இணைப்புக்கான வழிகாட்டுதல்கள் வருவதில் தாமதமாகியுள்ளதால் பாடங்களை துவங்குவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிகள் துவங்குவதற்கு முன்பாகவே பணிகளை முடித்திருக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை ஆமை வேகத்தில் செயல்படுவது பாடம் எடுப்பதில் ஆசிரியர்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி குடியிருப்பு பகுதியில் தேங்கும் கழிவு நீரை அகற்றாமல் அலட்சியமாக செயல்படும் திமுக நகரமன்ற நிர்வாகிக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பூவிருந்தவல்லி நகராட்சிக்குட்பட்ட சங்கர் நகர் எட்டி அண்ணாள் நகர் பகுதிகளில் கழிவுநீர் செல்ல பாதை இல்லாமல் குடியிருப்பு அருகே தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை திமுக நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகரிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் விளம்பரம் தேடிக்கொள்ளும் நிகழ்ச்சியிலேயே அவர் ஆர்வம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் தொடர்ச்சியாக 500 தண்டால் எடுத்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பொறியியல் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் கோகுல்நாத் என்ற மாணவர் 11 நிமிடங்கள் 3 வினாடிகளில் 500 தண்டால் எடுத்து புதிய உலக சாதனை படைத்து ஃபீனிக்ஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார். இந்த சாதனையை உலக சாதனை புத்தகத்தின் கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன், சென்னை இயக்குநர் டாக்டர் சுமன் மற்றும் தீர்ப்பாளர் வருண்குமார் ஆகியோர் அங்கீகரித்து சாதனைக்கான சான்றிதழை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவரை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி ஜல்லடியன்பேட்டை 191வது வார்டில் சாலை பணி செய்து கொடுத்த அதிமுக கவுன்சிலர் லட்சுமிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக ஆட்சியில் பாரதியார் தெருவில் சாலை பணி தொடங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டது. இதையடுத்து சென்னை மாநகராட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட லட்சுமி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையை அமைத்து தருவதாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றியுள்ளார். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் இந்த சாலையை சீரமைத்து கொடுத்ததற்காக பொதுமக்கள் தங்கள் நன்றியினை தெரிவித்துள்ளனர். இந்த 191 இந்த ஜல்லடம்பேட்டையில் இருக்கிற வார்டு எல்லாத்திலுமே வந்து ரோடு நல்லா இருக்கும் அவங்களோட ஒன் ஆஃப் த போல் ப்ராமிசஸா இருந்தது. அதனோட முதற்படியா இப்ப வந்து இந்த பாரதியார் ஸ்ட்ரீட்டோட ரோட ஸ்கிராப் பண்ணி ஒரு ஒரே வாரத்தில் திருப்பி ரோட ரீலே பண்ணியிருக்காங்க. இது ரியலி ஒரு ரொம்ப ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு எதிர்கட்சியா இருந்து இந்த சமயத்தில் ஒரு இந்த ஒரு டாஸ்கை வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் உள்ள 75 கடற்கரைகளை 75 நாட்களுக்கு தூய்மைப்படுத்தும் பணிகள் ஜூலை 3ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மத்திய புவி அறிவியல் துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் இந்த தூய்மை பணிகள் மூலம் கடற்கரைகளில் குவிந்துள்ள 1500 டன் கழிவுகளை அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜூலை 3ஆம் தேதி தொடங்கும் இந்த பணி சர்வதேச கடற்கரை தூய்மை நாளாக அனுசரிக்கப்படும் செப்டம்பர் 17ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மஸ்கட் செல்லும் ஏர் இண்டியா விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக 154 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஓமன் தலைநகர் மஸ்கட் செல்லும் ஏர் இண்டியா விமானம் 154 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை அறிந்த விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து விமான பொறியாளர்கள் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 4.5 மணி நேரத்திற்கு பிறகு இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு பயணிகள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னையில் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டு வந்த பொறியியல் பட்டதாரியை கைது செய்து 42 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிக வளாகங்கள் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு வெளியே நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து காணாமல் போவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அயனாவரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. பழைய வாகனங்களை வாங்கி எடைக்கு போட்டுவிட்டு அதன் ஆர்சி புத்தகத்தை புதிதாக திருடும் இருசக்கர வாகனத்திற்கேற்ப மாற்றி விற்பனை செய்து வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
தாயாரின் 100வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்தில் 2 சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். வதோதராவில் நடைபெறும் விழாவில் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இதனிடையே காந்தி நகரில் உள்ள இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடி இன்று 100வது பிறந்தநாள் கொண்டாடும் தமது தாயார் ஹீரா பெண்ணை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் பிரதமரின் தாயாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்தியா ஜப்பான் இடையில் துணை அமைச்சர்கள் மட்டத்திலான முதல் பொருளாதார ஒப்பந்த பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. ஜப்பானின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை நிதியமைச்சர் மசாட்டோ கண்டா மற்றும் மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்களுக்கான முதன்மை செயலர் அஜய் செத் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் இரு நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதார, இயற்கை, புவிசார் அரசியல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள G7 கூட்டத்தை ஜப்பானும் G20 கூட்டத்தை இந்தியாவும் தலைமையேற்று நடத்தவுள்ள நிலையில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்பட பரஸ்பர சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல இடங்களில் யோகா தொடர்பான முன்னோட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 21ஆம் தேதி மைசூருவில் 15,000 பேர் கலந்து கொள்ளும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்நிலையில் சீனாவில் சோகன் யோகா என்ற பெயரில் 10 யோகா மையங்களை நடத்தி வரும் இந்தியாவை சேர்ந்த யோகா குரு சோகன் சிங் தனது பூர்வீகமான உத்தரப்பிரதேச மக்களை தினமும் யோகா செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள அவரது யோகா மையத்தில் சீன நடிகர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் யோகா பயிற்சி பெற்று வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போதைப் பொருள் விற்ற வழக்கில் தான்சானியா நாட்டைச் சேர்ந்த ஃபாத்திமா ஒமேரி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பதியாக சுற்றுலா விசாவில் இந்தியா வந்த நிலையில் போதைப் பொருள் விற்றதாக ஃபாத்திமா ஒமேரியின் கணவர் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ளார். தனது கணவரை ஜாமீனில் எடுப்பதற்காக செலவினங்களுக்காக ஃபாத்திமா ஒமேரியும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட போது அவரை கைது செய்த போலீசார் 150,000 ரூபாய் மதிப்புள்ள 13 கிராம் MD மாத்திரைகளை கைப்பற்றினா்.